நேற்றைய தினம் பெண் பிள்ளை சொன்ன அந்த வார்த்தையை நாம் அனுபவித்தோம். அது நான்காம் வார்த்தை. தசமுகனை சேற்றேனோ பிராட்டியை போலேன்னு சொல்றா. இப்ப அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டாக்க, பிணமழிப்பு விட்டேனோ தொண்டைமானை போலேன். அற்புதமான ஒரு வார்த்தை. தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா ஒருத்தன் திருமலையில இருந்துட்டு இருந்தான். ரொம்ப பெரிய ராஜா. அவனை மாதிரி ஸ்ரீனிவாசன்ட்ட வந்து பக்தி பண்ணவாளே கிடையாது. அவ்வளோ பக்தி பண்ணுவான் ஸ்ரீனிவாச பெருமாள்கிட்ட. அப்போ ஒருத்தர் வந்து கூர்மன்னு பேர். அந்த பிராமணரானவர் இங்கேருந்து காசிக்கு யாத்திரையாக போயிருக்கார். நம்ம டூரிசம்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, டூர் போகிறா, நார்த் இந்தியா டூர், சவுத் இந்தியா டூருன்னு டூர். இந்த மாதிரி யாத்திரை அப்படின்னா யாத்திரிக்கா இல்லை யாத்திரைன்னு சான்ஸ்கிருத்தில் சொன்னாக்க, சம்ஸ்கிருதத்தில் வந்து யாத்திரை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் டூர் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஒரு இடமா டூர் போயிட்டு வரா, அவ்வளோதான் என்ன. அதனால் இந்த கூர்மன் அப்படின்றவர் வந்து காசிக்கு யாத்திரையாக போகிறார். அங்கே போய் அவருடைய பூஜைகள் எல்லாம் முடித்து கங்கையில் வந்து அவர் இறந்துடுறார். உயிரை விட்டுட்டு இறந்து விடுறார். அவருடைய பிள்ளை கிருஷ்ணசர்மா அப்படின்னு இருந்தார். அவருடைய அப்பாவோட ஆஸ்தி எல்லாத்தையும் கங்கையில் கரைக்கணும். ஏன்னா இப்போ பணம் பிணம் போயிடுத்து. இப்போது பிணம் வந்தாச்சு கங்கையில். இன்றைக்கும் போனேள் அப்படின்னாக்க நிறைய பேர் வந்து கங்கையில் வந்து ஸ்நானம் பண்ணுறான்னு சொல்கிறா இல்லையா, கங்கையில் போயிட்டு குடிச்சிட்டு வரா. அந்த மூணு தடவை முங்கி எழுந்திருக்கும் போது எத்தனை பேர் திரும்பி வருவான்றது தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, அதோட வேகமாக ஓடுறது கங்கை. ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தேள்னா உயிர் போயிடும், முங்கி எழும்போது உயிர் போயிடும். ஆனால் இப்போல்லாம் வந்து அவ்வளோ அந்த லெவலுக்கு வந்து கங்கையில் கரையில் வந்து அவ்வளோ பிணங்கள் பார்க்க முடியுமான்றது தெரியல. ஏன்னா அவள் நிறைய இப்போ கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து அதுக்கெல்லாம் உண்டான விஷயங்கள் எல்லாம் அவள் பண்ணிட்டா. அதனால் என்ன தான் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து கங்கையில் வந்து இறங்கிறதுக்கு உண்டான வழிகள் எல்லாம் பண்ணாலும் நம்மளும் கொஞ்சம் இறங்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இறங்கி எழுந்திருக்கணும். கிருஷ்ணசர்மா அப்படின்றவர் வந்து அவள் அப்பாவோட ஆஸ்தியை கரைக்கிறதுக்காக போகணும் காசிக்கு. அது மனைவி பிள்ளைகளெல்லாம் ஐஷன் போக வேண்டாம்னு சொல்லிட்டு தான் மட்டும் போகிறேன்னு மனைவி பிள்ளைகளை எல்லாம் இங்கே தொண்டைமான் அரசனுடைய அந்த ராஜ்யத்தில் விட்டுட்டு போகிறார். தொண்டைமானை பார்த்துக்க சொல்கிறார். தொண்டைமான் சக்கரவர்த்தி போயிட்டு வாங்கோ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். தொண்டைமான் சக்கரவர்த்தி உடனே என்ன பண்ணுறார், அடுத்த நிமிஷம் கிருஷ்ணசர்மா கிளம்பி போன உடனே அவருடைய ஆட்களை விட்டு இவளை நன்னா பார்த்துக்கணும், டெய்லி வந்து அவளுக்கு தேவையான சாப்பாடு, தங்கறதுக்கு உண்டான இடம், தூங்கறதுக்கு உண்டான இடம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறார். இவன் என்ன பண்ணிட்டா, டெய்லி பார்த்துக்கிறத வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டா. சாப்பாடு ஒழுங்காக போட மாட்டேன்ட்டா, இவா தூங்கினாளா, இவாளுக்கு என்ன தேவைன்றதையெல்லாம் அந்த ஆட்கள்லாம் ஒழுங்காக பார்த்துக்காம இருந்துட்டா. காலப்போக்கில் இவாள்லாம் செத்தே போயாச்சு. திடீர்னு கிருஷ்ணசர்மா அவருடைய யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி இங்கே வந்தார். வந்த உடனே தொண்டைமான் சக்கரவர்த்திகிட்ட கேட்டாராம், அரசரே என்னுடைய குடும்பத்தை நான் விட்டுட்டு போனேனே, அவள்லாம் பத்திரமா இருக்காளா, நான் அவளை பார்க்கணும், ஐஷண்டு போகணும்னு ஆசைப்படுறேன்னா. அப்போதான் சக்கரவர்த்திக்கு இவ குடும்பம் இருக்கிறதே திருப்பி நினைவுக்கு வந்தது. ஏன்னா அத்தனை நேரம் அவர் வேற ஏதோ வேலையை பார்த்து நிறுந்துட்டான்னு மறந்துட்டார். இப்போ கிருஷ்ணசர்மா கேட்ட உடனே ஞாபகத்துக்கு வந்தது. நேராக அவள் வீட்டில் போயிட்டு இவர் தனியாக போய் பார்த்தப்போ அவள்லாம் இறந்து கடந்ததை இவர் பார்த்துட்டார். ஆனால் இப்போ கிருஷ்ணசர்மாட்ட அந்த மாதிரி பதில் சொல்ல முடியாது இல்லை. அதனால கிருஷ்ணசர்மாட்ட சொன்னாராம், ஒன்றும் இல்லை சுவாமின், இவாள்லாம் இப்போ ஸ்ரீனிவாசனை சேவிக்கிறதுக்காக திருமலைக்கு போயிருக்கா, ரெண்டு நாளில் திரும்பி வந்துடுவா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறார். கிருஷ்ணசர்மாவும் சரின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கார். ஆனால் இவா தான் போயாச்சே, இறந்தாச்சே, திருமலைக்கு போயிருக்கான்னா அப்போ இவாள்லாம் வந்து முழிச்சுண்டு வருவாளா, திரும்பி உயிரோட வருவாளான்றது இப்போ நம்ம சந்தேகம், கரெக்டா? ஏன்னா இறந்தவரை எப்படி மீட்டு கொண்டு வர முடியும் நம்ம யோசிப்போம். ஆனால் அதுக்கு தான் பெருமாளோட சக்தி எல்லாம் இருக்குது. இவர் தொண்டைமான் என்ன பண்ணுறார், நேராக ஸ்ரீனிவாச பெருமாள்கிட்ட போய் சொல்கிறார், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சுவாமின், என்னை நம்பித்தான் இந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிருக்கா, ஆனால் ஏதோ கவனக்குறைவு, அவள்லாம் போயிட்டா குடும்பமே, நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன், நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்ல உடனே பெருமாள் வந்து நான் சொன்னேனே முதல் எபிசோட்லேயே நம்ம பார்த்தோம், அசரீரி வாக் அப்படின்றது நம்ம சொல்கிறோம் இல்லையோ, அசரீரி வாக் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, வானத்திலேருந்து ஒரு குரல் கேட்கும் அதுதான் அசரீரின்னு சம்ஸ்கிருதத்தில் பெயர். அந்த குரலில் பெருமாளே இப்போ பேசுகிறார் தொண்டைமான்ட்ட, நீ இப்போ அவளை கொண்டு போயிட்டு இந்த புஷ்கரணி அதில் போயிட்டு அந்த குளத்தில் போயிட்டு அவளை குடிக்க சொல்லு, அவளை குயிர் திரும்பி வந்துடும்னு சொல்ல இப்போ இவா எல்லாரையுமே ஐஷண்டு போய் அந்த புஷ்கரணியில் இருக்கிற தீர்த்தத்தை வந்து இவா மேலே தெளித்து இவாள் அதுக்கப்புறம் அதில் வந்து குளிக்க சொல்லி
இவா மூணு பேரையுமே அந்த குடும்பத்தையே வந்து உயிரோட மீட்டு கொண்டு விட்டுட்டார். அதுதான் இப்போ தொண்டைமான் சக்கரவர்த்தி பிணத்தை வந்து எழுப்பி விட்டுருக்காரு. அது எவ்வளோ பெரிய காரியம் அது. அதனால அந்த பிணத்தை தொண்டைமான் சக்கரவர்த்தி தானாக ஒன்று மீட்கலை, சாக்ஷா ஸ்ரீனிவாச பெருமாள் திருமலையப்பனுடைய அனுகிரகத்தில் அந்த ஆசீர்வாதத்தில் இவர் மீட்டு கொண்டு வந்திருக்கார். ஆனால்தான் பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலேன்னு பெண் பிள்ளை சொல்கிறா. மேலும் அந்த சங்கும் சக்கரத்தையும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கொடுத்ததே தொண்டைமான் சக்கரவர்த்தி தான். அதனால் சங்கு சக்கரத்தை அளித்த சக்கரவர்த்தினா தொண்டைமான் தான் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருமலையப்பனுக்கு. அதனால் அந்த பெண் பிள்ளை ரொம்ப அழகாக கேட்குறா, அவர் பண்ணதான் நான் பண்ணேனா, இதெல்லாம் பண்ணாத பட்சத்தில் நான் மட்டும் இங்கே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவ அந்த விஷயத்தை ராமானுஜர் இடத்துல சொல்கிறா. ராமானுஜருக்கு அதீத சந்தோஷம். அவருக்கு ஒரு ஒரு வார்த்தையும் அவ பெண் பிள்ளை சொல்லிட்டு வர 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 அவரும் அந்த அனுபவத்திலேயே இருந்துட்டுருக்கார். அதனால் அந்த பெண் பிள்ளை சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு ஏழுமலையான தரிசித்த அந்த அனுபவத்தை இவர் பெற்றுட்டார், அதீத சந்தோஷம். அதனால் பெண் பிள்ளை வந்து அடுத்த வார்த்தையை அவள் வந்து சொல்கிறா. அந்த அடுத்த வார்த்தையில் என்ன சொல்கிறான்றத நம்ம நாளை தினம் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.